liftoff of Space Shuttle Atlantis. Mission to build. இந்த உலகத்துல எத்தனையோ கண்டுபிடிப்புகள் மனிதர்களோட வாழ்க்கையை மாத்திருக்கலாம், எத்தனையோ கண்டுபிடிப்புகள் மனிதர்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்கலாம், இன்னும் சில கண்டுபிடிப்புகள் பெரிய விளைவில் போய் முடிஞ்சிருக்கலாம். ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒரு மிஷின் ஆராய்ச்சியாளர்களுக்கு புரியாத புதிராவே இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த பழங்கால மிஷினோட ரகசியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதுதான் உலகத்தோட முதல் கம்ப்யூட்டர். நீங்க நம்ம சேனலை முதல் தடவை பார்க்க வரீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 1901 கிரீஸ்ல இருக்கிற கடல் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. அவங்க கடல்ல இருந்து உடைந்த பானைகள், தங்க காசுகள், இன்னும் சில அரிய பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்க. சரியா கடல் மட்டத்திலிருந்து 148 அடியில ஒரு பழமையான பொருள் ஒன்ன கண்டுபிடிக்கிறாங்க. அது அவங்களுக்கு புதுசா தெரிஞ்சிருக்கு. அதுதான் ஆண்டிகேத்தரியா மிஷின். அதை எடுத்துட்டு அவங்க கரைக்கி போறாங்க. அது செம்பாலான பொருளால செய்யப்பட்டிருக்கு. அது பாதிதான் இருந்திருக்கு, பாதி மிஷின் உடைக்கப்பட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த மிஷினை ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. அதுல புரியாத எழுத்துக்களும் சூரியன் சந்திரன் படங்களும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளா அந்த மிஷின் என்ன சொல்ல வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த மிஷின் என்ன சொல்ல வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல். அது என்னன்னா, இந்த மிஷின் பாதி தான் இருந்திருக்கு, பாதி மிஷின் உடஞ்சு காணாம போயிருக்கு. அதுக்கப்புறம் லண்டன் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க இந்த மிஷினோட உடஞ்ச பாக்கத்தை கம்ப்யூட்டர் மூலமா 3D மாடல் பண்றாங்க. கடைசியில சக்சஸ்ஃபுல்லா அந்த உடஞ்ச பாக்கத்தை ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு அந்த மிஷின் என்ன சொல்ல வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது சுலபமாயிருச்சு. அந்த மிஷின் மொத்தம் 82 துண்டுகளா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சிருக்காங்க. அதுல நிறைய கியர்களும் இருந்திருக்கு. அந்த மிஷினோட முகப்பு பகுதியில சூரியன் மற்றும் சந்திரன் படங்கள் இருந்திருக்கு. அந்த மிஷினோட உள்பகுதியில 69 கியரும் அந்த மிஷின் இயங்குறதுக்கு 232 பற்களும் இருந்திருக்கு. இந்த மிஷின் சந்திரன் மற்றும் சூரியன் இயக்கத்திற்கு ஏற்றவாறு அவங்க பண்ணிருக்காங்க. இந்த மிஷின்ல என்னைக்கு சூரிய கிரகணம் வரும், என்னைக்கு சந்திர கிரகணம் வரும் அப்படிங்கறதே நம்ம சுலபமா தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, மற்ற கோள்களோட இயக்கத்தையும் இந்த மிஷின் மூலியமா நம்ம சுலபமா பாத்துக்க முடியும். இந்த மிஷின் மூலியமா உலகம் என்னைக்கு அழிய போகுது அப்படிங்கறதையும் கணிக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோவை முழுசா பார்க்கும் போது உங்களுக்கே புரியும். இந்த மிஷின் மூலியமா ஒருவரோட இறப்பையும் கணிக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த மிஷினை உருவாக்குனது அவ்வளோ சுலபம் இல்லை. இதில் நிறைய கணித சிக்கல் இருக்குது. குறிப்பாக சந்திரனோட சுழற்சி வேகமும் செவ்வாயோட சுழற்சி வேகமும் மாறுபடும். ஆனால் இந்த மிஷினில் அதை அவ்வளோ துல்லியமாக அமைச்சிருக்காங்க. இது மனித மூளைக்கு அப்பாற்பட்டது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இது எல்லாமே காப்பரால் செய்யப்பட்டிருக்கு. அந்த மிஷினுக்கு உள்ளே இருக்கிற சக்கரத்தோட பற்களை வெட்டி அதை துல்லியமாக சரியாக இணைச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற நானோ டெக்னாலஜியை அந்த காலத்திலேயே பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மிஷினோட முன்பகுதியில் சில புரியாத எழுத்துக்கள் இருக்குது. இதை சயின்டிஸ்டால் இன்னும் புரிஞ்சிக்க முடியலை. இந்த மிஷினை மனிதர்களோட கையை வச்சு தான் இயக்க முடியும். ஒவ்வொரு தடவை சுற்றும் போதும் சந்திரன் மற்றும் மற்ற கோள்கள் பிரபஞ்சத்தில் எவ்வாறு இயங்குமோ அதை இந்த மிஷின் மூலியமாவே பார்த்துக்க முடியும். இவ்வளவு கணித சிக்கல் கொண்ட கோள்கள் இயக்கத்தை இந்த மிஷின்ல அழகா கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த மிஷினை எக்ஸ்ரே எடுக்கும் போது சில ராசிகள் படம் இருந்திருக்கு. இந்த காலத்துல ஜாதகங்கள் எல்லாமே கம்ப்யூட்டர் மூலியமா பாத்துக்கிட்டு வர்றாங்க. ஆனா இந்த கம்ப்யூட்டர் ஜாதக முறையை அந்த காலத்திலேயே இந்த மிஷினை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு குழந்தையோட பிறப்பு இந்த மிஷின் சுழற்சியில எந்த இடத்துல வருது அப்படின்னு பாத்துட்டா அது என்னைக்கு இறக்க போகுது அப்படிங்கறத இந்த மிஷின் மூலியமா கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த காலத்துல நடக்கிற திருவிழாக்கள், ஒலிம்பியாடு போன்ற எல்லா விஷயமே இந்த மிஷின்ல இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம யாராவது பிறந்த நாளை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா மொபைல்ல எந்த நாள்ல பிறந்தாங்க அப்படின்னு செட் பண்ணிட்டா போதும், நமக்கு பிறந்த நாள் அன்னைக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். இதே மாதிரி தான் இந்த கடிகாரம் அந்த காலத்துல இருந்த மக்களுக்கு திருவிழா மற்றும் ஒலிம்பியாடு போன்ற விஷயங்களை கணிச்சு சொல்லியிருக்கு. கோள்களோட இயக்கத்தையும் சுழற்சியும் கணிச்ச இவங்களுக்கு உலகம் அழிவு பற்றிய ரகசியமும் தெரிஞ்சிருக்கலாம். அந்த ரகசியத்தை இந்த மிஷின்ல சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த மிஷினை எப்படி மறுபடியும் இயக்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் புரியாமலேயே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.